ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு ஆகக்கூடிய தரிசனத்துக்கான நேர விவரங்கள், அது கூடவே இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அது போல இன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா, தரிசனம் போறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ரெகுலரா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனமுமே ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டே ஃபில் ஆகலங்க. ப்ரெசண்டா எல்லாருமே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. போன வாரம் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்குமே கூட்டம் வந்து நிறைய இருந்தது. ஆனா இந்த வாரம் சனி ஞாயிறு வந்து ஆவரேஜா தான் இருந்ததுங்க. ரொம்ப அளவுக்கு ஒன்றும் பெரிய க்ரௌட் இல்ல, எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தானே நமக்கு ரெகுலரா கிடைச்சது. ஸோ நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகல. இப்ப யாருக்காவது எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காம இருந்தா கூட நீங்க டைரக்டா போயிட்டு ஃப்ரீதர்ஷன் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 7 மணி ஒரு 6 ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தோட ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் போறீங்க, வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ அதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட நேரம் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு நடைபாதையில வந்து கவுண்டர் இருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்க நேரடியா பஸ்ல கூட போகலாம், இல்ல நடந்து போகலாம், அது உங்களோட விருப்பம். காலையில ஸ்லாட்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா ஒரு 1 ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். 300 ரூபா தரிசனம் 500 ரூபா தரிசனம் இது எல்லாமே இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 2.5 ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ எல்லா தரிசனமே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 79,444 பேர் வந்து தரிசனம் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அஃபீஷியலா உங்களோட ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில 10 மணி, இப்போ வந்து 10 மணி ஆகுதுங்க. இப்போ உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இதோட ரிசல்ட் வந்து மத்தியானம் 12 மணிக்கு மேல லைவா நமக்கு வந்து புக்கிங் வெப்சைட்லயே நீங்க வந்து பாத்துக்கலாம். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வெப்சைட்லயே உங்களுக்கு 12 மணிக்கு இதோட ரிசல்ட் வந்து லைவா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு லைவா செக் பண்ணணும்னா 12 மணிக்கு நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டைரக்டா டிப் வந்து நடக்கிறத வந்து பாத்துக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். 8 மணியோட எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. 4,700 டிக்கெட் பேலன்ஸ் இருக்கு. இப்ப எஸ்எஸ்டி கவுண்டர் வந்து ஒரு 4 கவுண்டர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால பக்தர்களுக்கு நிறைய பெனிஃபிட் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மத்தியானம் 3 மணியோட ஸ்லாட் வந்து 8 மணி ஸ்டேட்டஸ் படி ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 3,302 டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. எஸ்எஸ்டி கவுண்டர் எது எது அப்படின்னா, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு வந்து உங்களுக்கு விஷ்ணு நிவாசம், இது வந்து ஆப்போசிட்ல இருக்கு. பேக் சைட்ல இருக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இது ரெண்டுமே காலையில 3:30க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு. காலையில ஒரு 5:30 அதுக்குள்ள வாங்கினீங்கன்னா தான் சேம் டே நீங்க தர்ஷன் பாக்குறதுக்கான டிக்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறமும் டிக்கெட் நமக்கு அவைலபிள் இருக்கும், அது அடுத்த நாள் காலைக்கான டிக்கெட் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கே நீங்க சாமி பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஆகணும்ன்ற பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். இதுவே இப்போ உங்களுக்கு மத்தியானமோ ஈவினிங் ஸ்லாட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி டிக்கெட் வாங்குறீங்க, ஆனா நான் வந்து அதுக்கு முன்னாடியே சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு நீங்க போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து தர்ஷன் பார்த்துட்டு கூட வந்து நீங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பாத்துக்கலாம். அந்த ஸ்லாட்டுக்கு தான் போகணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு அலிப்பிரி நடைபாதைக்கு பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டிக்கெட் தான். இதை வாங்கிட்டு நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், அது நம்மளோட விருப்பம். ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் நடைபாதையிலேயே டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்றனால அது நம்ம வாங்கிட்டு கம்ப்ளீட்டா நடந்து போற மாதிரி இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாத்துக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. சேம் என்ட்ரி பாயிண்ட்டு, சேம் தர்ஷன் டைமு, எல்லாமே சேம் தான். அதுக்கு அடுத்து இன்னைக்கு திருமலையில வந்து நைட்டு 7 to 9 மணி வரைக்கும் கருட வாகன சேவை வந்து நடக்க போகுது. எதனால இன்னைக்கு கருட சேவை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி. ஸோ அதனால இன்னைக்கு திருமலையில வந்து உங்களுக்கு கருட சேவை இருக்கு. இன்னைக்கு யாராவது தர்ஷன் போறீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கருட சேவை என் கருட பஞ்சமி எதனால கொண்டாடப்படுது அப்படின்ற டிடிடி வெளியிட்ட செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்காங்க பாருங்க. திருமலையில ஒவ்வொரு வருஷமுமே இந்த கருட பஞ்சமி வந்து கொண்டாடப்படுது. புதுமண தம்பதிகள் தங்களோட திருமண வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக இருக்கவும், அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் வந்து வலிமையாகவும், கருடனை போல நல்ல ஆளுமையுடன் இருக்கவும் இந்த கருட பஞ்சமியானது பூஜை செய்யப்படுறதா நம்பப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கருட சேவை திருமலையில நடக்குது. யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த கருட பஞ்சமி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் இன்னைக்கு திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிப்புக்கான ரிசல்ட் வரும். நாளையில இருந்து தொடர்ச்சியான புக்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்டது எல்லாமே செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல்ல வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு புக்கிங் டைம்ல வந்து கிளிப் போர்ட்ல காப்பி பேஸ்ட் மெத்தட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் நம்ம இந்த கிளிப் போர்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப்லயும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்ப நிறைய பேத்துக்கு டிக்கெட் பண்ணணும் போது மொபைல்லயே நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம், நம்ம வீட்டுல லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ இருக்குன்னா அதுலயும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ குரோம்ல வந்து ஒரு இது ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி குரோம்ல வந்து இக்னிட்டி விண்டோ இருக்கு இல்லையா அதுல ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய இது வந்து ஓபன் பண்ணி வச்சு ட்ரை பண்ணும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நோட் பேட்ல வச்சுக்கிட்டு காப்பி பேஸ்ட் கொடுக்கறத விட இதுல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க டெலிட் பண்ற வரைக்குமே அந்த டேட்டாஸ் அப்படியே இருக்கும். போன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். வீடியோ கண்டிப்பா பாருங்க. நான் இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் டைம் எடுத்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ரெகுலரா செக் பண்ணுங்க. நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.